இங்கே எதுவும் உண்மை இல்லைன்றதை உணர்றதுக்கு பேர் துரிய விழிப்பு. பல பிள்ளைங்க ஏன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க, அவனுக்கு இன்னும் உணர்வு வரல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் எப்போயும் அடிபட்டு அவமானப்பட்டு திரும்பும்போது நீங்கள் சொன்ன அதே மேட்டர் தான் அங்கே புரியும். ஓ, அம்மா சொன்னது அப்பா சொன்னது இதுதான் போல. இறைவன் தான் எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு காதில் இருக்கு. இப்போ உங்களுக்கு உணர்ந்துட்டீங்கன்னா உங்கள் ஆட்டிடியூடே மாறிடும். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே அதுதான், துரி விழிப்பு ஏற்படுறது. இதை விட ஈஸியஸ்ட் வேயே கிடையாது, இதை விட கிடையாதுங்க. இதை கூட பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. குருவே சரணம். நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே மகாவிஷ்ணு தம்பியோட வீடியோ பார்த்துட்ருக்கேன். பார்க்குறதோட இல்லாமல் அதில் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்திக்கிட்டு வர்றேன். எப்படியாவது மகாவிஷ்ணு தம்பி கிளாஸ் வந்து டைரக்டாக கலந்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேன். பல போராட்டத்துக்கு அப்புறம் செப்டம்பர் 24 சென்னை கிளாஸில் வந்து கலந்துக்கிட்டு மகாவிஷ்ணு தம்பியோட நேரடி தீட்சை பெற இறைவன் எனக்கு அருள் புரிந்தார். தம்பி தீட்சைக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாது, உணரத்தான் முடிஞ்சது. சுயநலமான இந்த கலியுகத்தில் எல்லா உயிர்களும் சுகமாக இருக்க தம்பி மகாவிஷ்ணு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் தன்னலம் இல்லாமல் ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஞானம் அடையணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால் எல்லா ஆத்மாக்களும் அவர்கிட்ட தீட்சை பெற்று தம்பி சொல்கிற பயிற்சியை பண்ணணும்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த பூமிக்கு வந்த புண்ணிய மலர் தம்பி நீங்கள். குருவே சரணம். எப்படி விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு கேரக்டராக உள்ளே போயிருக்கீங்களோ அந்த மாதிரி பூமின்ற விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு கேரக்டராக இப்போ உங்கள் பேரில் உள்ளே வந்திருக்கீங்க. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ வெளியே போகணும், நீங்கள் வெளியே போகலைன்னா இந்த கேம் கொஞ்சம் பெரிய கேம். இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். எப்போ வெளியில் போக முடியும், எப்போ இந்த மாஸ்க்கு கழட்டி ஓ ஒன்றும் இல்லையா அப்படின்னு எப்படி உணர்றீங்களோ அந்த மாதிரி இங்கே எதுவும் நம்மளுது இல்லைன்றதை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கலண்டு போக ஆரம்பிச்சிடும், அதுவே ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும், மாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும். மறைப்பு முதல்ல அந்த திரை விலகணும். அந்த திரை எப்போ விலகும், துரிய விழிப்பு என்ற ஒன்று ஏற்படும் போது விலகும். துரிய விழிப்புனா என்ன, மண்டை ஓப்பன் ஆயிருமா, பொழந்துக்குமா ஒருவேளை, அப்படியா, அதுக்கு பேர் துரிய விழிப்பா? இங்கே எதுவும் உண்மை இல்லைன்றதை உணர்றதுக்கு பேர் துரிய விழிப்பு. பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் மேட்டருங்க, சிம்பிளாக உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்கிறேன். துரிய விழிப்புனா என்ன, இங்கே எதுவும் நமது இல்லை அப்படின்னு உணரணும், கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும், உணரணும். உணர்றதுனா என்ன, எப்படி ஃபீல் பண்ணுவது, எப்படி பண்ணுறது, அந்த ஃபீல் எப்படி வரும். ஃபீல்னா என்ன அப்படின்னா, வண்டியில் வேகமாக போகாதரா கீழே விழுந்துருவேன்னா இது இன்ஃபர்மேஷன். ஒரு டைம் கீழே விழுந்து கை காலெல்லாம் வாரி எலும்பு ஒரு பக்கம் திரும்பி ஆப்ரேஷனும் பண்ணிட்டு வந்து இப்போ கை கால் வலியோடு படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஓட்டுவீங்க வண்டியை வேகமாக ஓட்டுவீங்களா? ஏன், அதுக்கு பேர் தான் உணர்தல். அதுக்கு பேர் என்ன, பல பிள்ளைங்க ஏன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க, அவனுக்கு இன்னும் உணர்வு வரல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் எப்போயும் அடிபட்டு அவமானப்பட்டு திரும்பும்போது நீங்கள் சொன்ன அதே மேட்டர் தான் அங்கே புரியும். ஓ, அம்மா சொன்னது அப்பா சொன்னது இதுதான் போல. அப்போ தான் அவன் உணர்றான். அது வரைக்கும் அது என்னவா இருக்கு, அவனுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஒருத்தன் வாழ்க்கையை திருத்துமா, திருத்துமா, திருத்தவே திருத்தாது. எது ஒருத்தனுடைய வாழ்க்கையை திருத்தும், உணர்வு, த ஃபீல். அப்போது எப்படி நீங்கள் உணரணும், இறைவன் தான் எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு காதில் இருக்கு. இப்போ உங்களுக்கு உணர்ந்துட்டீங்கன்னா உங்கள் ஆட்டிடியூடே மாறிடும். எப்படி தம்பி அதை உணர்றது, ஒவ்வொன்றையும் இறைவன் தான் பண்ணுறாருன்னு நினச்சி நினச்சி பண்ணுங்க, துரிய விழிப்பு வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படியும் பார்க்கலாம், இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்படியும் பார்க்கலாம், துரிய விழிப்பு ஏற்படுறதுக்கு இன்னொன்று பண்ணணும். ரியாலிஸ்டிக்காக இப்போ நடந்துட்டுருக்கல உங்கள் வாழ்க்கையில், இதையெல்லாம் கனவு மாதிரியாக, இது கனவு தான், கனவு மாதிரியே பார்க்கணும். அந்த பக்கம் வந்துருமா உங்களுக்கு? காலையில் எழுந்திருக்கிறீங்க, நைட்டு தூங்க போகிறீங்கன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, வேலை பாருங்கள், சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் கனவில் நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டே பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ண முடியுமா உங்களால்?
இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே தான் துரி விழிப்பு ஏற்படுறது. இதை விட ஈஸியஸ்ட் வேயே கிடையாது, இதை விட கிடையாதுங்க. இதை கூட பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் எப்படி பார்க்கணும், இது கனவு தான். இப்போ நான் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன், இது கனவுல தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் உங்கள் மேலெல்லாம் நான் அன்பு காட்டினா கூட கனவுல தான் அன்பு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் நான் தீட்சை கொடுத்தா கூட கனவுல தான் தீட்சை கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது உபதேசம் பண்ணால் கூட கனவுல தான் உபதேசம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எல்லாமே கனவு கனவுன்னு எப்போ பார்க்க ஆரம்பித்தனோ, என்னை மறைத்திருந்த மெயினான திரை என்பது எனக்கு என்னை விட்டு இப்போ விலகிருச்சு. இப்போ என்னால் இந்த உலகத்தை வேற ஒரு பார்வையில் பார்க்க முடியுது. அடைய வேண்டும் என்கின்ற ஒன்றை அடைந்து விட்டேன். நீங்கள் எப்போ அடைய போகிறீங்க? கனவாக பார்த்தா அடையலாம். எவ்வளோ நாளில் அடைவேன் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக அடைஞ்சிருவோன்னா கேட்கக்கூடாது. நிச்சயமாக கிடைக்குமா கேட்கவே கூடாது. டயர்டாக இருக்கே பேசவே கூடாது. வலிக்குது, குத்துது, குடையுது, செத்து போனாலும் இதை பற்றி பேசக்கூடாது. சாகர நேரத்தில் எப்படி பார்க்கணும்? இப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வயசு 25 வச்சுப்போம், 90 வயசு வரைக்கும் கனவாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றுமே நடக்கலை உங்களுக்கு. இவனை இப்போ இவன் பேச்சை நம்பி 90 வயசாகி போச்சு, எதையுமே அனுபவிக்கலை, ஏண்டா இப்படி பண்ணுறேன்னா, நம்பிக்கையோடு 90 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னாலும் உயிர் போகக்கூடிய கடைசி வினாடியில் உங்களுக்கு வேணுங்கிறத இறைவன் மாற்றி விட்டுருவார். ஏன், 65 நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கள, எனக்கு இப்போ நடந்துடும், இப்போ நடந்துடும், இப்போ நடந்துடும், அதுக்காக நடக்கும். எப்போ சாக போகும்போது நடக்கும். ஏன்னா இறைவனுக்கு தான் இதெல்லாம் மாயை, இப்படின்றதுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு தான் வருஷ கணக்கில் போகுது, அவருக்கு இப்படின்றதுக்குள்ளே போயிடுது. ஒரு சில பேர் கனவாக பார்க்க ஆரம்பித்த 10th வினாடியில் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆகிடும், அப்படி இருக்காங்க. 10th செகண்ட் ஓப்பன் ஆனவங்களாம் இருக்காங்க தெரியுமா? கனவாக பார்க்க ஆரம்பித்து 10th செகண்ட் துரிய விழிப்பு ஏற்பட்டுருச்சு, அப்படியே ஞானி ஆகிட்டான். 10 செகண்டில் எப்படிங்க ஒருத்தர் ஞானி ஆக முடியும்? ஆயிட்டான், இருக்காங்க நிறைய பேர். ஒருத்தர் ரெண்டு பேர் என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 இருக்கானுங்க. 1-2 கேப்பில் ஞானம் அடைஞ்சவன், 24 ஞானம் அடைஞ்சவன், எல்லாம் மைண்ட் செட்டு தான். இந்த மைண்ட் செட்டை எப்போ பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பிக்கிறீங்களோ வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடுகிறது. எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது? எனக்கு எப்பவுமே எல்லாமே நல்ல அப்படிலாம் நான் சொல்ல வரல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஈஸியாக, நீங்கள் பெரிய சோம்பேறின்னு எனக்கு தெரியும். அதனால் நானும் ஒரு பெரிய சோம்பேறின்றதுனால அந்த வேலையை எப்படி ஈஸியாக முடிக்கிறேன்னு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நான் சோம்பேறியாக இருக்கிறது என்ன தெரியுமா பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு? ஒரு மிக சிறந்த சோம்பேறியால் தான் மிக கஷ்டமான கடினமான வேலையை எளிமையாக செய்து முடிப்பது என்று தீர்வு காண முடியும். யாரால? நீங்கள் எந்திரிச்சு போய் நடந்து போய் சுவிட்சை போட்டு வரீங்க ஃபேன் போடுறதுக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம்? படுத்துக்கிட்டே இவ்வளோ பெரிய குச்சி வச்சுருப்போம், எடுத்து டப்புன்னு தட்டிட்டு படுத்துருவோம். யாருக்கு வலி வேகம்? உங்களுக்கு தானேங்க ஜாஸ்தி, எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் என்ன ரொம்ப லேட்டாக பண்ணி ஒரு வேலையை முடிக்கிறீங்க, நாங்கள் சீக்கிரம் பண்ணி முடிக்கிறோம். ரெண்டுத்துக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, டைம் எங்களுக்கு தான் சேவ். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சோம்பேறி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன்னா, ஈஸியாக ஞானம் அடைகிறதுக்கு உண்டான வழி என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருணை தான். அதை விட்டால் வேறு எந்த வழியும் ஈஸி கிடையாது. இப்போ இன்றைக்கி தீட்சை வாங்குறீங்க, அம்மா சத்தியமாக சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், போய் டெய்லியும் பயிற்சி பண்ணிடுவீங்க நீங்கள். அடேங்க பாடங்க போப்பா 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 போடா சலிச்சிருச்சு. இந்த பதிலை கேட்டு கேட்டு கடுப்பாகி போய் உட்காந்துருக்குறேன், அமைதியாக இருங்க. பயிற்சி பண்ணலன்னா லேட் ஆகும். இல்லை, பயிற்சி லேட் ஆகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ஈஸியாக சுகமான வேலையாக கொடுங்க, நான் எஸ்கேப் ஆகணும், அப்படி தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கேன். அதனால் நான் இப்போ நான் அதுக்கு இறங்கி வந்துட்டேன். நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன் ஞானம் அடைகிறதுக்கு. மூச்சை நிறுத்த வேணாம், தியானம் பண்ண வேணாம், யோகம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், ஒன்றே ஒன்றை மட்டும் பண்ணுங்கள். என்ன, உங்ககிட்ட எது வந்தாலும் எது வந்தாலும் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடணும். மொத்தமாக கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சோண்டாவது எடுத்து கொடுத்துடணும், இவ்வளோதான். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, இது கொடுத்தா தான் எனக்கு நல்லது நடக்கும்னு கொடுக்கக்கூடாது. சரி, கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அதனால் கொடுப்போம்னு கொடுக்கக்கூடாது. கொடுக்கும்போது அந்த உயிரும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம், அது ஒன்றை மட்டும் பண்ணுங்கள் போதும். ஞானம் வந்துடும், தியானம் செய்து
புருவ மத்தியத்தில் இறைவனை மேலே ஏற்றி உச்சியில் நிறுத்தி துரியத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு 60 வருஷம் ஆகும்ல, ஒன்றும் பண்ண வேணாம். 2-3 வருஷம் கருணையிலேயே இருங்க. பயிற்சி பண்ணால் என்னெல்லாம் நடக்குமோ, கருணையாக இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் தானாக நடந்துடும். தட் இஸ் த பவர் ஆஃப் லவ், தட் இஸ் த பவர் ஆஃப் மெர்சி, தட் இஸ் தி பவர் ஆஃப் கம்பேஷன். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.